எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு கத்திரிக்காய் சைட் டிஷ், பிரியாணிக்கு சைட் டிஷ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், இந்த கத்திரிக்காய் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து கேஸ் பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம முதல்ல நல்லெண்ணெய் விடுவோம். நல்லெண்ணெயில் பண்ணால் தான் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுரு. இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் வந்து, நான் வந்து ஒரு 1 kg கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி பாருங்கள் இப்படி கட் பண்ணியிருக்கேன். முழுசாக இருக்கும், சென்டரில் மட்டும் இந்த மாதிரி 4 கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கத்திரிக்காயை போட்டு இந்த எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். லைட்டாக உப்பு போடலாம். நம்ம ஃபுல் ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் வந்து இந்த கத்திரிக்காய் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் சால்ட் போடலாம். கொஞ்சமாக சால்ட். பாருங்கள் இந்த கத்திரிக்காய் வந்து கலர் மாறுது. பாருங்கள் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இது மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சா அந்த ஆவி தண்ணி விழுந்து அது தண்ணியில் வெந்த மாதிரி ஆகிடும். இது இப்போ நம்ம வந்து அப்படியே இந்த ஆயிலில் வந்து அப்படியே வதக்கி எடுக்கிறோம். அதனால் நடுவில் கொஞ்சம் அப்படியே கலரி விட்டுகிட்டே இருங்க. நான் நான்ஸ்டிக்கில் பண்ணுறதுனால இது வந்து அப்படியே அடிபிடிக்காமல் வருது. நார்மல் கடாயிலெல்லாம் பண்ணும்போதும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் கலரி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம இதை எடுத்துடலாம். இது வந்து பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஃபுட்டு. இந்த டிஷ்ஷு பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. லைட்டாக அப்படியே திருப்பி விடுங்க, உடையாமல். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த கலரெல்லாம் மாறிடுச்சு பாருங்கள். கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சு. நான் இதை வந்து இது வதக்கிறதுக்கு போட்டு நடுவில் அப்படியே கலரி விட்டுகிட்டே இருந்தேன். இப்போ நான் கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துடுறேன். எடுத்துட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த எண்ணெயில் வந்து ஆனியன் போடலாம். ஒரு கிலோ கத்திரிக்காய்க்கு நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். மறுபடியும் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது இந்த எண்ணெயில் வந்து நல்லா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். யாராவது கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சப்பாத்திக்கெல்லாம் இந்த சைட் டிஷ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடலாம். நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது மற்ற ஆயிலில் பண்ணலாமான்னா பண்ணலாம், ஆனால் இதில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். கிச்சனில் இருக்கிற பொருள் வச்சுக்கிட்டே இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலாம் வீட்டில். பாருங்கள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நீங்கள் கத்திரிக்காய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நான் ஒரே ஒரு தக்காளி போடுறேன். பெரிய தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. கரண்டியால் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். இப்போ மசாலா சேர்க்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். கிரேவிக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். அதுக்கு பாருங்கள் 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். ஸ்பூனை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் டேபிள் ஸ்பூன். இதில் வந்து 3 தனியாத்தூள், 1/2 மிளகாத்தூள். நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா கொஞ்சம் வதக்கிடுங்க. இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள். ஸ்லோவில் வச்சுக்கோங்க கேஸை. கொஞ்சமாக தண்ணி விடலாம். 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். பார்த்தீங்களா நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலாலாம் நல்லா ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் புளி தண்ணி விடணும். நல்லா 1 லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன் நான் இந்த 1 கிலோ கத்திரிக்காய்க்கு. இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுங்க. நம்ம உப்பு கொஞ்சமாக கத்திரிக்காயில் போட்டிருக்கோம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போடலாம். அப்புறம் வேணும்னா நம்ம போடலாம். இன்னும் கொஞ்சம் இந்த புளி தண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன். ஒரே 1 லெமன் சைஸ் மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி இதில் விட்டுருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். மூடி வைக்கலாம். நம்ம பாருங்கள் நம்ம இப்போ நல்லா கொதிக்கிறது. பாருங்கள் இப்போ நம்ம வந்து உப்பு டேஸ்ட் பண்ணலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து இந்த கத்திரிக்காயை போடலாம். இந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கத்திரிக்காய். ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது. நல்லா இந்த மசாலாலாம் இதில் மிக்ஸ் ஆகணும். உப்பு நல்லா டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைனா நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் வெல்லம்
நல்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன் வெள்ளம். இப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு 2 minutes இது நல்லா இந்த கத்திரிக்காய் இதில் இதோட அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதில் வந்து பாருங்கள் ஒரு 100 gram வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை இருக்குது பாருங்கள், அது நல்லா நைஸாக அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 kiloக்கு வந்து 100 gram வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் 1/2 kg கத்திரிக்காயெலாம் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு பாதி ஒரு 50 gram வேர்க்கடலை போகிறோம். நம்ம கிரேவி வந்து எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாஸ் வந்து நம்ம கூடி குறைச்சிக்கலாம். கரெக்டு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். கத்திரிக்காயெலாம் அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மசாலா கொஞ்சம் இதில் மிக்ஸ் ஆகணும். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம், உப்பு புளிப்பு காரம். இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் போடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் இதில் கடைசியாக நம்ம வந்து 1/4 teaspoon கரம் மசாலா பொடி லைட்டாக தூவி விட்டுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தாளித்து கொட்டலாம். இதில் இப்போ நம்ம வந்து இதில் வந்து தாளித்து கொட்டலாம். இதுக்கு வந்து நான் 2 tablespoons நல்லெண்ணெய், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டுங்க பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1/2 teaspoon கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், அது நல்லா பொரியட்டும். 1/4 teaspoon சோம்பு, கருவேப்பிலை, 3 வரமிளகாய், 2 chilli போட்டிருக்கேன். கேஸை ஸ்லோ பண்ணிக்கோங்க, நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து 1/4 teaspoon தனி மிளகாத்தூள், கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ வந்து அது அப்படியே இந்த கிரேவியில் வந்து அப்படியே மேலே ஊற்றிடுங்க. கடைசியில் இந்த தாளிப்பு தாங்க இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒரு அழகு தரும். அதுக்காக தான் இந்த 1/4 teaspoon மிளகாத்தூள் வந்து அதில் எதுக்கு போடணும்னா அந்த டிஷ்ஷோட கலருக்கும் ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து சூப்பரான பிரியாணி சைட் டிஷ், கத்திரிக்காய் சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து சப்பாத்தி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.